வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயப்பி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். எண்ணூர் உர தொழிற்சாலையினுடைய செயல்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், எண்ணூரில் உர தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கு அந்த ஆலை செயல்படக்கூடாதுன்னு ஏற்கனவே அங்கு தொடர் போராட்டத்தையும் மக்கள் நடத்தி வந்தாங்க. இந்நிலையில் இந்த செயல்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. விவரம் சென்னை எண்ணூர் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல், அதாவது பாத்தீங்கன்னா உர தொழிற்சாலை இங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த இன்றைக்கு நேற்று இரவு ஏற்பட்ட இந்த வாயு கசிவு காரணமாக அந்த பொதுமக்களுக்கு மயக்க நிலை ஏற்பட்டது. தொழிற்சாலையின் அனைத்து பணிகளையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த தொழிற்சாலையை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் குழு அமைத்துள்ளது. தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதுல வந்து பல 100 பேர் வந்து பணியாற்றி வருகிறார்கள். இங்க வந்து அம்மோனியா அந்த மூலப்பொருட்களாக கொண்டுதான் உர தொழிற்சாலை என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த இன்டர்நேஷனல் லிமிடெட் இந்த நிறுவனத்தை தற்போது செயல்பாடுகளை நிறுத்தி வைக்குமாறு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ரமேஷ், தற்பொழுது அந்த செயல்பாடு ஆலையினுடைய செயல்பாடு முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மோனியா கசிந்த அந்த குழாய் இருக்கு இல்லையா, அந்த குழாயை சரி செஞ்சுட்டாங்களா? நிச்சயமாக அது வந்து தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தாலும் அந்த பகுதி மக்களிடையே ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே எண்ணூர் பகுதியில ஆயில் கசிவு ஏற்கனவே கடந்த வாரத்திற்கு முன்பு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து தற்போது அதே பகுதியில் இது போன்று தொடர்ச்சியாக இந்த ஃபெர்டிலைசர் ஆலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாயு கசிவு என்பது மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்தே அந்த பகுதி மக்கள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு சமுதாய நல கூடங்களிலும் அதே போல தனியார் ஹோட்டல்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் மேலும் அந்த ஆலையை செயல்படுத்த நல்லா இருக்காது அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு காலை மையநாதனிடம் அமைச்சரிடம் பேசும்போது அவர் புதுக்கோட்டையில் இருந்து தற்போது விரைந்து சென்னை வந்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆலையை ஆய்வு செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் குழு அமைத்திருப்பதாகவும் அமைச்சர் மையநாதன் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். நம் வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயப்பி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.